வெல்கம் டு மின்சாணி. ஐம் யுவர் என்கே. தென் ஓகே, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் இன்றைக்கி அப்படின்னா, ஒரு 18 to 25 வந்துட்டு ஒரு ஜாப்க்கு நம்ம எவ்வளோ கிராஜுவேட்ஸ் ஆகிறோம். ஆல்மோஸ்ட் போன இயர்லாம் எனக்கு தெரிஞ்சே குறைஞ்சது ஒரு 1 lakh சம்திங் இன்ஜினியர்ஸ் வெளியே வராங்க வருஷ வருஷமே அப்படி தான். பட் ஏன் எல்லாருக்கும் வேலை கிடைக்கிறது இல்லை? ஏன் எல்லாராலையுமே பிளேஸ் ஆக முடியல கம்பெனிஸில்? ஏன் குறிப்பிட்ட சில பேர் மட்டும் பிளேஸ் ஆகிறாங்க? அதுலேயும் நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருந்தா, நல்ல டாப் ரேங்க் ஹோல்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்களே பிளேஸ் ஆகிருக்க மாட்டாங்க. பட் பிலோ ஒரு ஆவரேஜ் ஆர் பிலோ ஆவரேஜ்னு சொல்லலாம், அவங்களாம் பிளேஸ் ஆகிருப்பாங்க. என்ன ரீசன் அதுக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரீசன் என்ன பொறுத்தவரைக்கும் அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, உங்களோட பர்சனாலிட்டி தான். அதை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும். ஒரு வேலை வேணும் எனக்கு வந்துட்டு, ஒரு கம்பெனியில் நான் வந்துட்டு பிளேஸ் ஆகணும் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கண்டிப்பாக உங்களோட பர்சனாலிட்டி டெவலப் பண்ணியே ஆகணும். எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சனாலிட்டி இருக்கும். இவங்களை பார்த்தோ இல்லை நம்ம வந்துட்டு ஆக்டர் அஜித் மாட்டவோ இல்லை தளபதி மாட்டவோ அவங்க மாட்டெல்லாம் நம்மளால் பர்சனாலிட்டியை டெவலப் பண்ண முடியாது. உங்களுக்குன்னு ஒரு பர்சனாலிட்டியை நீங்கள் டெவலப் பண்ணணும். ஸோ உங்களோட பர்சனாலிட்டியை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு 10 டிப்ஸ் நான் கொடுக்குறேன். அந்த 10 டிப்ஸில் நீங்கள் டெவலப் பண்ணுங்கள். அதை நீங்கள் டெவலப் பண்ணாலும் போதும், ஓவராலாக உங்கள் பர்சனாலிட்டி நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும். உங்களுக்கான ஜாப் ஈஸியாக கேரண்டீடாக கிடைக்கும், ஈஸியாக பிளேஸ் ஆகலாம். ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, காலேஜ் முடிச்சுட்டு வேலை கிடைக்கலன்னவங்களுக்கும் சரி, இந்த வீடியோ செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டில் நம்ம பார்க்குற ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, நோ யுவர் செல்ஃப். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை பற்றி நீங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம யார், நமக்கு என்ன வரும், நம்மகிட்ட என்ன ஸ்கில் இருக்குன்றத ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணுறோம். முக்காசி பேருக்கு தெரியறதே இல்லை. நம்ம ஒருத்தவங்களை பார்த்துட்டு அவங்கள மட்டும் இமிட்டேட் பண்ணுவோம். இல்லைனா இப்போ வந்து தளபதி எனக்கு பிடிக்கணுனால நம்ம தளபதி ரிலேட்டடாக ஒன்று பண்ணுவோம். இல்லைனா எனக்கு எம்எஸ் தோனியை பிடிக்கணுனால அவங்க ரிலேட்டடாக அவங்க மட்டுமே நடந்துக்க ட்ரை பண்ணுவோம். பட் அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கம்ப்ளீட்லி புல்ஷிட். என்னென்னா, உனக்குன்னு ஒரு பர்சனாலிட்டி இருக்கும், உனக்குன்னு ஒரு ஸ்கில் இருக்கும், அதை நீ ஃபைண்ட் பண்ணணும், அதை தான் நீ ஃபாலோ பண்ணணும், அதை நீ இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுமே தவிர இன்னொருத்தவங்க மட்டும் நம்மளை மாற்றிக்கவே என்றைக்குமே முடியாது. ஸோ உங்களை பற்றி நீங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு என்ன தேவை, என்ன வரும், நம்ம எங்கே இருக்கோம், இந்த மாதிரி எல்லா திங்ஸுமே உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். அப்படி இல்லை, எனக்கு எதுவுமே தெரில ப்ரோ, என்னை பற்றி என்னால் அனலைஸ் பண்ணவே முடியலை, எனக்கு ஒரு நம்ம அப்படின்னா, இப்போ நான் வந்துட்டு ஒருத்தவங்களை பற்றி பார்த்துட்ருக்கேன், இல்லை டிவி பார்த்துட்ருக்கேன்னா அங்கே ஆங்கரிங் பண்ணுவோம் பார்த்தா எனக்கு ஆங்கர் ஆகிடலான்னு தோணுது. இல்லை எனக்கு வந்துட்டு டாக்டர்லாம் அந்த காரில் போகிறத பார்த்தா ஐயோ நம்மளும் டாக்டர் ஆகிடலாமே, இந்த மாட்டம் மைண்ட் ஸ்விங் ஆகும். அதெல்லாம் ஓகே, பட் நம்ம எப்படி நம்ம லைஃப்க்கு சூஸ் பண்ணணும், நம்ம யார், நம்ம என்ன, நம்ம என்ன ஆக போகிறோம், நமக்கு என்ன ஸ்கில் தேவை, நம்ம எதில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலான்றதை நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அதுக்கு இந்த ஸ்பெசிஃபிக்குலராக நம்ம எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறது, நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுக்கு தான் நான் இன்னொரு வீடியோவாக கூட ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுறேன், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, யூ ஹாவ் டு நோ அபவுட் யுவர் செல்ஃப்ன்றது தான். உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் யார், என்ன வரும், எப்படி, எங்கே இருக்கோம், நம்மளோட எய்ம் என்ன, இதெல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் இதுதான். தென் மூவாயிங் டு செகண்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, பிரிங்கிங் பாசிட்டிவிட்டி இன் யுவர் அவுட்லுக். உங்களோட அவுட்லுக்கில் நீங்கள் ஒரு பாசிட்டிவிட்டியை உருவாக்கணும். அந்த பாசிட்டிவிட்டினா எதுக்கு ப்ரோ, பாசிட்டிவிட்டியை உருவாக்கிட்டு நம்ம பர்சனாலிட்டி டெவலப் ஆகிடுமா அப்படின்னா, என்னென்னா பர்சனாலிட்டது இட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் யுவர் அப்பியரன்ஸ். நீ எப்படி ஒன்றை இந்த உலகத்துக்கு ப்ரெசென்ட் பண்ணுறன்றது தான் உன்னோட ட்ரெஸ்ஸிங், உன்னோட க்ரூமிங் எல்லாமே. இப்போ நான் ஒரு கேப் வச்சுருக்கேன், இது ஆக்சுவலாக என்னென்னா வந்துட்டு இந்த மாதிரி மொட்டை எடுத்திருக்கேன். ஸோ அது எனக்கு அன்கம்ஃபர்டாக இருக்கும். எனக்கு இப்போ கேப் வைக்கனால ஐ ஃபீல் மோர் கான்ஃபிடென்ட். அந்த ரீசன் தான் இந்த மாட்டோம். உங்களோட அவுட்லுக் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். ஸோ நீங்கள் எல்லோரும் உங்களோட அவுட்லுக்கில் ஒர்க் பண்ணணும். சிம்பிளாக சொல்லணும்னா, க்ரூமிங்லேருந்து இப்போ ஒரு ரெகுலராக பாத்திங்லேருந்து, அப்புறம் ஸ்கின் எக்ஸ்ஃபோலியேஷன்லேருந்து, ஸ்கின் கேர்லேருந்து எல்லாமே. அந்த ஸ்கின் கேரை பற்றணும், இந்த க்ரூமிங்கை பற்றினா ஃபியூச்சரில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் மூவ் ஆன் டு தேர்ட் பாயிண்ட். ஓகே, தேர்ட் பாயிண்ட் வந்துட்டு ஹேவ் அன் ஒப்பீனியன். உங்கள் ஒப்பீனியன் நீங்கள் எடுத்து வைக்கணும். எப்படின்னா, நம்மளாம் எப்படின்னா ஸ்கூல் டைம்லேருந்து காலேஜ் வரைக்கும் எந்த மாட்டோம் மென்டாலிட்டினா, எந்திரிச்சு நிற்கவே இது பண்ணுவோம், அப்படிலாம் பட்டா ஃப்ரெண்ட்ஸ் என்ன வேணும் அந்த மாதிரி கலாய்ப்போங்கன்ற அந்த பிளாப் பிளாப் அந்த ஸ்டஃப்லாம் இருக்கும். பட் அதெல்லாம் இல்லவே இல்லை. உங்களுக்கு ஒன்று ரைட்டு இல்லை, இட்ஸ் அ ராங் அப்படின்னு தோச்சுன்னா நீங்கள் உங்கள் ஒப்பீனியன் வைக்கணும். அது தப்போ ரைட்டோ, உங்கள் ஒப்பீனியன் நீங்கள் வைக்கிற அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். உங்கள் மேலே உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் வேணும். நம்ம சொல்கிற பாயிண்ட் தப்பு ரைட்டுன்றது ரெண்டாவது விஷயம். நம்மளோட ஒப்பீனியனை நம்ம எடுத்து வைக்க போகிறோன்றது தான் ஃபஸ்ட் திங். ஸோ நம்ம ஒப்பீனியனை நம்ம எடுத்து வைக்கணும். அந்த அந்த திங், அந்த விஷயம் வந்து எப்பவுமே உங்களுக்கு மோர் அட்ராக்டிவாக வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு இப்போ ஒரு ஒப்பீனியன் சொல்கிறதுக்கு எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நம்ம யோசிப்போம், ஐயோ நம்ம நினச்சா எல்லாம் சிரிச்சிருவாங்களா அப்படின்லாம் யோசிக்காமல், நீங்கள் ஒரு ஒப்பீனியன் வைக்கிறப்போ, இப்போ ஒரு 4 பேர் உங்களை ஒரு நாளைக்கு பார்க்குறாங்க அப்படின்னா, நீங்கள்
ஸோ நீங்கள் உங்களோட ஒப்பீனியனை வைக்கணும். அப்படி வைக்கிறப்போ நிறைய பேர் உங்களை நோட்டீஸ் பண்ணுவாங்க, நிறைய விஷயம் உங்கள் லைஃப்பில் சேஞ்ச் இருக்கும். ஸோ உங்கள் ஒப்பீனியன் நீங்கள் வைக்கணும். இதனால தான் நம்ம இன்டர்வியூஸ்லாம் பார்க்குறப்போ இந்த குரூப் டிஸ்கஷன்லாம் நடக்குது. ஏன்னா எல்லாரோ விஷயத்துலையுமே நம்ம ஒப்பீனியன் வைக்கிறோமா, அதுக்குன்னு தேவையில்லாத ஒப்பீனியன்லாம் நான் வைக்கணும்னு சொல்லலை. மற்றவங்க ப்ராப்ளம் போயிட்டு நம்மளோட ஒப்பீனியன் வைக்கிறது அது கம்ப்ளீட்லி பூம் ஷேம்டே. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, நமக்கு ஒரு விஷயம் ரைட்டு தப்புன்னு தெரியுதுன்னா நம்மளோட ஒப்பீனியனை நம்ம வைக்கணும். அப்படி வைக்கிறதுனால நம்ம எப்படின்னா சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு 10x நம்ம வந்து மோர் நம்மளை வந்துட்டு எல்லாருமே கவனிப்பாங்க. நம்ம ஒரு அட்ராக்டிவாக ஒரு மேக்னெட் மாட்டோம், நம்மக்கிட்டே எல்லாரோட ஒரு பார்வையுமே திரும்பும். இதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நீங்கள் எல்லோரும் உங்களோட ஒப்பீனியனை முதல் எடுத்து வைங்க. தப்போ ரைட்டோ எல்லாரும் மாட்டோம் சைலண்டாகவோ எல்லாரோடவும் இருந்துட்டு போயிடாதீங்க, இருக்க இடமே தெரியாமல். ஸோ யூ ஹாவ் டு கேவ் யுவர் ஒப்பீனியன். ஓகே ஓகே. ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னா, மீட் நியூ பீப்புள். நிறைய பீப்புளோட எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இருக்க எனக்கு வந்து ஒரு குட்டி ஃப்ரெண்ட்ஷிப் தான், குட்டி சர்க்கிள் தான், என் ஃபேமிலி, ஃபேமிலியை விட்டா எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னு இல்லாமல் யூ ஹாவ் டு மீட் நியூ பீப்புள். அப்படி மீட் பண்ணுறமே தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நிறைய ஐடியாஸ் கிடைக்கும், அவங்கக்கிட்ட நிறைய ஸ்கில்ஸ் இருக்கும், அதை நீங்கள் லேர்ன் பண்ண முடியும். அப்புறம் உங்களை பற்றி உங்கள் ஃபேமிலியோ ஃப்ரெண்டோ எதுவுமே சொல்ல மாட்டாங்க, ஏன்னா மேபி இது ஹர்ட் ஆகும் உனக்கு அப்படின்னு. பட் நியூ பீப்புளை பார்க்குறப்போ அது உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டட் ஆகும், அவங்க சொல்கிற பாயிண்ட்ஸ் மூலமாக நீங்கள் உங்களை பற்றி ஒரு செல்ஃப் அனலைஸ் கிடைக்கும். ஸோ யூ ஹாவ் டு மீட் யுவர் நியூ பீப்புள். நிறைய நியூ பீப்புளை வந்து மீட் பண்ணுங்கள். அவங்க கூட வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்குன்னு சொல்லலாம், பட் மீட் பண்ணுங்கள், பேசுங்கள். உங்களை பற்றின நிறைய ஐடியாஸ் உங்களுக்கே கிடைக்கும். ஸோ யூ ஹாவ் டு மீட் நியூ பீப்புள். அது வந்து உங்களை அப்டேட்டாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். ஓகே, தென் மூவ் ஆன் டு ஃபிஃப்த் பாயிண்ட். ஆஃபன், இதுதான் நம்ம ஃபிஃப்த் பாயிண்ட். என்னென்னா, ரீட் மோர் ஆஃபன். நீங்கள் வந்து உங்களோட எப்படி நம்ம வந்துட்டு நம்ம உடம்புக்கு வந்துட்டு ஒரு எக்ஸசைஸ் தேவை, இல்லை நம்மளோட மைண்ட் டிப்ரெஷனுக்கு வந்து ஒரு யோகாவோ, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்கும்ல, அது மாட்ட உங்களோட பிரெயினுக்கும் ஒரு ஃபீட், அதுக்கும் பசிக்கும் அந்த பிரெயினுக்கும். ஒரு நாள் விட்டு கூட ஒரு நாள், இல்லைன்னா ஒன் டேக்கு ஒரு 30 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் ஒரு புக் ரீட் பண்ணுங்கள். அப்படி ரீட் பண்ணுறாங்க என்ன ஆகுனா உங்கள் மைண்டுக்கு ஃபீட் ஆகும், நிறைய வேர்ட்ஸ் புதுசாக கற்றுக்கலாம். அப்போது அந்த வேர்ட்ஸை நீங்கள் ஒரு டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுறப்போ யூ லுக் மோர் அட்ராக்டிவ், உங்கள் பர்சனாலிட்டிலுமே ஒரு ஓவரால் டெவலப்மெண்ட் இருக்கும். ஸோ எல்லாருமே இப்போ இது வரைக்கும் இல்லைனாலும் ஓகே, இனிமேலேருந்து ஒரு புக் ரீட் பண்ணுற பழக்கத்தை வச்சுக்கோங்க, அது ரொம்ப யூஸ் ஆகும். எந்த புக் படித்தா ப்ரோ லைஃபுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, எந்த புக் வேணால் படிக்கலாம், அதுக்கு உன் பிரெயின் பழக்கப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்துட்டு எப்போவுமே ஒரு நினச்சிங்க லைஃப்பில் வந்து அடுத்தது லேர்ன் பண்ண நினச்சிங்கன்னா யூ ஹாவ் டு ரீட் சம் புக். அதில் ஒரு பெஸ்ட் சம் புக்லாம் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ஃபியூச்சரில். சம புக்ஸ்லாம் நான் ரீட் பண்ணாலே எந்த புக்ஸ் அந்த புக்ஸ் என் லைஃப்பை சேஞ்ச் பண்ணிச்சோ அந்த புக்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள், ஸ்டே சப்ஸ்கிரைப். ஓகே கைஸ், நான் இன்ட்ரடக்ஷனில் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாட்டேன், 10 பாயிண்ட்ஸ், அதில் 5 பாயிண்ட்ஸ் சொல்லியாச்சு. ஸோ ரிமைனிங்கை நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ இந்த பார்ட் 5, இந்த பார்ட்டில் நான் சொன்ன இந்த 5 திங்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், உங்கள் பர்சனாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் பார்ட் 2ல செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பற்றின அந்த பார்ட் 2ல உங்களை எல்லாத்தையும் மீட் பண்ணலாம். அண்டர் தென் பாய், இட்ஸ் MK, பாய் ஃப்ரம் யூ ஆல், பாய்.